ஹை ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.5 ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக தான் இங்கே வந்து ஒரு நியூமரேட்டர் இருக்குது, ஒரு டினாமினேட்டர் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரேட்டர் இருக்குது, ஒரு டினாமினேட்டர் இருக்குது. ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு இடையில ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஒன்ல இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கிறதுனால இதை வந்து பிரேக் பண்ணி சம் ஃபேக்டர்ஸாக எழுதிக்க போகிறோம். இதை வந்து சிம்பிளாக ஃபேக்டர்ஸாக எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் வந்து ஃபேக்டர்ஸாக வந்து உடைக்க போகிறோம். அப்போ ரெண்டையும் அப்படி உடச்சதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அவ்வளோ இவ்வளோ நம்ம ஈஸியாக வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை பிரேக் பண்ணுறேன். எப்படி பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்படி இந்த 9 அப்படிங்கிற நம்பர் என்னது 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? 3 ஸ்கொயர் x² அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், 3x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போது அந்த 3x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். இந்த 16 அப்படிங்கிற நம்பர் என்னன்னா 4 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ 4 ஸ்கொயர் y² அப்படிங்கிறது என்ன எழுதலாம்னா, 4y அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ 4y தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், இது ஃபுல்லாக ஏனும் இதை ஃபுல்லாக பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா a² - b² மாதிரி இருக்கா? அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, a² - b² அப்படின்னு இருந்தால் a + b - a - b எழுதலாமா? a + b-னானது 3x + 4y ஒன்று வரும், a - b-னானது 3x - 4y ஒன்று வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இதை இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு. தென் செகண்ட் இந்த இது இல்லையா, இந்த ஃபேக்டரை இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபேக்டராக பிரிக்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. சமன் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சமன் ப்ராடக்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. அப்படி நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணோம்னா 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம என்னென்னலாம் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோமோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலையா, அந்த வேல்யூஸ் மட்டும் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படி பண்ணோம்னா எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் எதெல்லாம் நியூமரேட்டர் எதெல்லாம் டினாமினேட்டர் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து நியூமரேட்டர்லாம் வந்து ப்ளூ கலரில் போட்டு காட்டுறேன். ப்ளூ கலரில் நியூமரேட்டர்லாம் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து நியூமரேட்டர் டேர்ம் வரும், பைக்கு மேலே இருக்குது. இந்த சைடில் பைக்கு மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த டேர்ம்லாம் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னது, டினாமினேட்டர். ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதெல்லாம் என்னது டினாமினேட்டர். ஓகேங்களா? இதுவும் டினாமினேட்டர். டினாமினேட்டரில் கட்டாமல் நியூமரேட்டர்லேருந்து கட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, ரெண்டு கடையில் இன்ட்டு சிம்பிள் இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர், இது செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகேங்களா? இப்போ எதை எதை கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள், 3x மே இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எந்தெந்த வேல்யூ கட் பண்ணலாம்னா, இங்கேயும் 3x + 4y இருக்குது, க்ரீன் கலர்லையும் இங்கே ப்ளூ கலர்லையும் இருக்குது. அப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் இருக்கிறதுனால கட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே x+4 இருக்குது, இங்கேயும் x+4 இருக்குது. ஓகேங்களா? வேறு ஏதாவது கட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். கட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அப்போ பேலன்ஸ் வந்து நியூமரேட்டரில் என்ன இருக்குது, நியூமரேட்டரில் என்னது ப்ளூ கலரில் பேலன்ஸ் எதாவது இருக்குன்னு பார்க்குறேன். ப்ளூ கலரில் பேலன்ஸ் என்ன இருக்குது, 3x - 4y மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது 3x - 4y மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பைக்கு கீழே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் வேறு என்னென்ன இருக்குது, இந்தது ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? 2x - 5 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்குது, அதை எடுத்து டினாமினேட்டரில் காப்பி பண்ணிடுறேன். அவ்வளோதான் எனக்கு தேவையான இந்த ஆன்சர் தான். இதுதான் வந்து இந்த சிம்பிளிஃபை பண்ணதான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், சப்டிவிஷன் 2 பாருங்கள். சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x³ - y³ a³ - b³ ஃபார்முலாவில் எழுதுறோம். அப்படி எழுதணும்னா இந்த ஒரு டைம் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் 9th இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா தான் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் என்ன பண்ணுறோம்னா, இந்த 3x²-9xy+6x²-6y² இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்பிளிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம சமன் ப்ராடக்ட் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே 3x காமனாக இருக்கிறதுனால, ஃபஸ்ட்டு 2 வந்து 3x காமனாக இருக்கிறதுனால 3x நான் காமனாக எடுத்துக்கிறேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒய் இருக்குது. இங்கே செகண்ட் இதில் 2லேயுமே பார்த்தீங்கன்னா 3y காமனாக இருக்கிறதுனால, இது ரெண்டுலேருந்து 3y காமனாக இருக்கிறதுனால 3y எழுதி எடுத்துகிறேன். ஓகேங்களா? இது சமன் ப்ராடக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கல, எக்ஸும் ஒய்யும் வருது. சாரி, நான் சமன் ப்ராடக்ட் தப்பாக சொல்லிட்டேன். எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வர்றதுனால இது வந்து வேறு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோம்னா 6xy 3xy ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த நம்பர் வந்து அதே மாதிரி தான், சமன் ப்ராடக்ட்டில் பிரிக்கிற மாதிரி தான் பிரிப்பேன் கிட்டத்தட்ட. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த 9xy வந்து 6xy 3xy அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்படி பிரித்தோம்னா தான் நமக்கு தேவையான ஃபார்மெட்டில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 3x காமன் எடுத்துக்கிறேன், செகண்ட் 2 வந்து 3y காமன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா x+2y வந்து எனக்கு காமனாக கிடைக்குது. அப்படி கிடச்சிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவேன், அந்த x+2y காமனாக எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நான் எழுதிடலாம். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 3x + 3y கிடைக்கும். 3x + 3y அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 3x + 3y அப்படிங்கிற டைமை என்ன பண்ணியிருக்கேன்னா, காமனாக 3-ஐ நான் வெளியே எடுத்துகிட்டு x+y அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுதான் இப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு இந்த மாதிரி 2 வந்து ஸ்பிளிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா
அடுத்து வந்து ஃபைனலாக என்னென்னலாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஒரு லைன் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் எதெல்லாம் நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லி முதல் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நியூமரேட்டர் டேம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எது நியூமரேட்டர் டேம், பைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டேம் நியூமரேட்டர் டேம். அடுத்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் டேமை நான் மார்க் பண்ண போகிறேன். டினாமினேட்டர் டேம் எதெல்லாம் டினாமினேட்டர், இது ஒரு டினாமினேட்டர், இது ஒரு செகண்டில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர். ஓகே, இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். அப்படி தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கட் பண்ணலான்னு பாருங்கள். நியூமரேட்டர்லேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, டினாமினேட்டர்ல எங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இந்த ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் கட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே பேலன்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரியா, அப்போ இதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் அதையும் கட் பண்ணலாம், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரை கட் பண்ணுறது பதில் இங்கே கீழே வந்து ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கட் பண்ணிட்டு ப்ளூவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரேட்டரில் ப்ளூ கலரில் பேலன்ஸ் என்ன இருக்குது அதான் ஃபஸ்ட் எடுத்து எழுதணும். என்ன பேலன்ஸ் இருக்குது ப்ளூ கலரில், இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, அதை எடுத்து அப்படியே கட் பண்ணுறேன். தென் இதில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபஸ்ட்டு வந்து 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது டினாமினேட்டரில், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் வேறு என்ன டேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y அப்படிங்கிற டேம் மட்டும்தான் இருக்குது, அந்த எக்ஸ் ப்ளஸ் 2y எடுத்து காப்பி பண்ணுறேன். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் ஆயிடுச்சு, தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் அவ்வளோதான். தேங்க்யூ.